Hello friends, in this video, we will talk about Bnys Govt College, that is now in colleges. What rules and regulations are following? What routine are following? Dress code for boys and girls? Fees details, yoga class, hostel facilities? Mobile phones are allowed or not allowed? So, this is the video fully explained. So, video skip the video. If you are our channel Nature and Me first time, subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது. ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணது உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ட்ரெஸ் கோட் பற்றி பார்த்துடலாம். யூனிஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடையாது, சம் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து யூனிஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான். ஸோ கேர்ள்ஸ்க்கு எடுத்துட்டோம்னா நம்ம டாப்ஸ் அண்ட் லெகின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சுடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் அதெல்லாமே கூட யூஸ் பண்ணலாம். பாய்ஸுக்குமே அவங்க நார்மலாக போடுற ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ் கோட் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். நம்ம காலேஜ் ரொட்டீன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு 8 to 9 யோகா கிளாஸ் இருக்கும். தென் 9 to 10 வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் இருக்கும். ஸோ உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகணும். ஸோ காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு மார்னிங் 10 to 5 o'clock, ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் இருக்கும். ஸோ கிளாஸ் ஹார்ஸில் வந்துட்டு நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி காலேஜ் ஹார்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஃப்ரீ ஹார்ஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஹார்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு போய்க்கலாம். ஸோ ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். தென் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் எப்போ நமக்கு வீட்டுக்கு போக பெர்மிஷன் கொடுப்பாங்க? ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அண்ட் இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி செகண்ட் சாட்டர்டே வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் வெளியிலலாம் விடுவாங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸில் வந்து உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வந்து அலவுட், மார்னிங் 7 to ஈவினிங் 7. ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே அவங்க அலாட் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு இருக்கும். சில காலேஜஸில் வந்து இதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வந்து இருக்காது. நிறைய பேர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் உங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் காமனாக கேட்குற இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம பிஎன்ஒய்எஸ் காலேஜுக்கு போகிற முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும் அண்ட் ஹாஸ்டலுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இது எல்லாமே வந்துட்டு கேட்குறீங்க. அண்ட் இதை பற்றி வந்துட்டு உங்களுக்கு காலேஜ்லேயே கிளியராக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் வெரி. சில ப்ரைவேட் காலேஜஸில் வந்துட்டு அதாவது உங்கள் புக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் பே பண்ணுற ஃபீஸை பொறுத்து இருக்குது. பட் கவர்ட் காலேஜில் நீங்கள் தான் வந்துட்டு எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். பட் அவங்க எல்லாமே கிளியராக வந்து சொல்லுவாங்க. புக்ஸுமே வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். கிளியராக அவங்க வந்து என்ன எடிஷனில் வாங்கணும் அப்படின்றது வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. And fees வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் காலேஜில் பெரியாருக்கு 13,000 அந்த அரௌண்டில் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும். அது போக நீங்கள் ஹாஸ்டலுக்கு மந்த்லி வந்துட்டு 3,000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அண்ட் இது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஃபுட் வந்து கவர்ட் காலேஜில் எப்படி இருக்கும்னு. ஸோ நான் கேட்ட வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் போயிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக உங்களுக்கு கவர்ட் காலேஜில், அது செங்கல்பட்டு காலேஜாக இருந்தாலும் சரி அரும்பாக்கம் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்ட் காலேஜில் சீட் வந்து வேக்கண்ட்டாக இருந்ததுனாலே ப்ளீஸ் வந்து நீங்கள் கவர்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கவர்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து கவர்ட் காலேஜில் கேம்ப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய கேம்ப்ஸ்க்கு வந்து கவர்ட் காலேஜில் கூப்பிட்டு போவாங்க. அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே கண்டிப்பாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து போவீங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை. செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பற்றி காமனாக கேட்குறீங்க. ஆல்ரெடி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க, அதுவுமே வீடியோவாக இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். கவர்ட் காலேஜில் உங்களுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரைவேட் காலேஜஸில் மிட் செமஸ்டர், ப்ரீ செமஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கவர்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர்ஸ் தான். தென் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கேட்குறீங்க. கவர்ட் காலேஜில் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரேராக தான் இருக்குமாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான்.
ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் பற்றி இருந்ததுன்னா நம்ம சேனலோட அஃபீஷியல் இன்ஸ்டா ஐடி நேச்சர் அண்ட் மீ 18 இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கவட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தென் ரேங்க் லிஸ்ட் பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்போவும் நான் அஃபீஷியல் வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்தேன், இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ கூடிய சீக்கிரமாக நமக்கு வந்து அப்டேட் வந்து வரும். அப்டேட் வந்ததுமே இமீடியட்டாக நம்ம சேனலில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.